தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியில் இப்பொழுது நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். யாரு, என்ன, ஏது, எந்த வயசு, எங்க இருக்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான பிரச்சனை வந்து இந்த மன அழுத்தம். யாரை கேட்டாலும் ஒரு சின்ன வயசு பிள்ளைகளை இப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்குது, கடுமையான யோசனையா இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மன அழுத்தம் ஏன் வருகின்றது, ஏன் எல்லாருக்கும் வருகின்றது, அதை எவ்வாறு நாங்கள் தடுக்கலாம் போன்ற பல விளக்கங்களோடு எம்மிடையே இணைந்திருக்கின்றார் மனநல சிகிச்சையாளர் திருமதி நந்தினி விஜயரத்னம் அவர்கள். அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, என்னால் இந்த பிரச்சனைகளை தாங்கி கொள்ள முடியலை, ஒரே மண்டுக்குள்ள யோசனையாகவே இருக்குது அப்படின்றது. இது வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே அதிகமாக இவ்வாறு கேள்விப்படலை. இப்போ இது அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆ, இப்பொழுது நாங்கள் மன அழுத்தம் என்று கூறினால் நீங்களே யோசிச்சு பாருங்க என்னன்றது. அது வந்து ஒன்று வந்து மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்களும் இருக்குது. மன அழுத்தம் என்பது வந்து ஒரு நடக்க போகும் ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் அதை யோசித்து அதனால் எங்கள் மனதில் ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது. அப்போ அந்த அழுத்தம் என்னென்று ஏற்படுகிறன்றால் எங்களோட மூளையில் வந்து சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள் வந்து இப்போ மன அழுத்தம் இருக்கணுன்னா அந்த ஒரு சுரப்பியோட்டு கூடுதலாக சுரக்கும். அப்போ அந்த கூடுதலாக சுரக்கிற நேரம் நாங்கள் என்ன செய்வோம், அது வந்து எங்களை நடைமுறையை தாக்குக்கிறது. இந்த மன அழுத்தம் வந்தோன்னா நாங்கள் நடைமுறையை தாக்குறது, அதாவது நாங்கள் கூடுதலாக அவருடனும் பேச மாட்டோம், ஒரே யோசனையில் இருப்போம். யோசனை என்பது என்ன, அந்த யோசனை வந்து இனிமேல் நடக்க போகும் காரியத்தை நான் என்னென்று கையாள போகின்றேன், அதுதான் அதற்கான மன அழுத்தம். நீங்களே சொல்லுங்க, மன அழுத்தம் நல்லதாக ஒருவருக்கு கூடாதான்றது. இந்த உலகத்தில் எல்லாமே அளவோடு இருந்தால் நல்லது, அளவுக்கு மீறினா எந்த விஷயமே கூடாது தான். சரி, மன அழுத்தம் இப்போ சொல்லுவோமே நாங்கள், மன அழுத்தம் உங்களுக்கு இன்றைக்கு இருக்கே இல்லைண்டா, நீங்கள் என்ன செய்திருப்பீங்க? இப்போ உங்களுக்கு காலமாக அழுமணும்னு ஒரு மன அழுத்தம் இருந்ததா இல்லையா? எப்படியுமே இருக்கும், நிகழ்ச்சிக்கு வரப்போற நிகழ்ச்சியை நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ மன அழுத்தத்தை நாங்கள் வந்து நேரான முறையில் நாங்கள் பாய்க்கணும். மன அழுத்தம் இருந்தால் தான் நீங்கள் எழும்புவீங்க, நீங்கள் டக் டக்குன்னு உங்களோட காலை கடன்களை செய்வீர்கள், நீங்கள் இதுக்கு வர வேணும்னு அந்த மன அழுத்தம் உங்களுக்கே வேலை செய்து கொண்டிருக்கும். இப்போ இதை நீங்கள் அப்படியே குறைய விடாமல், இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டு இப்போ ஷோவை செய்வீங்க, இப்போ என்ன நடக்குது உங்களுக்கு? ஒரு புத்துணர்ச்சியும் இதை வெற்றிகரமாக என்று நான் இந்த நிகழ்ச்சியை செய்து முடித்து விட்டேன். அப்ப நாங்க வந்து அந்த இடத்துக்கு தான் போக வேணும். இதென்ன, நாங்க என்ன செய்யறோம்டா, இப்ப மன அழுத்தத்திலே நாங்க ஐயோ என்ன நடக்க போகுது, அப்ப மன அழுத்தம் வந்த உடனே படபடப்பு வரும். சரியா, படபடப்பு வந்தா அந்த படபடப்பையும் இந்த மன அழுத்தத்தையும் நாங்க குறை காட்டி அது என்ன நடக்கும், எங்களோட பயாலஜிக்கலி வி கெட் எஃபெக்டட், அது வந்து எங்களோட குருதி அழுத்தத்தை அதிகரிக்கும். அப்போ அந்த குருதி அழுத்தத்தை அதிகரித்தால் நீங்கள் அந்த குருதி அழுத்தத்தை குறைவதற்கான ஒரு செயற்பாடையும் செய்யாட்டி என்ன நடக்கும், தொடர்ச்சியாக இருக்குமாங்க. அப்போ தொடர்ச்சியாக இருந்தால் என்ன நடக்கும், உங்களுக்கு மற்ற வியாதிகள் வரும், அது வந்து உங்களோட இது ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், அதுகள் எல்லாம் வரும். சரியா, ஏன்டா குருதி அமுக்கம் கூடிடுச்சு, கூடின அப்புறம் எங்கேயும் போயிட்டு அது வெடிக்க வேணும். இப்போ வெடிச்சிட்டு அதால் தான் எங்களுக்கு மற்ற வகையான பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து என்ன, இப்போ எங்களோட நாட்டு நிலையம் எடுத்தோம்னா என்ன, எல்லோரும் ஒரு பதற்றத்தோடு இருக்கிறாங்க. என்னத்தை பற்றி, எங்கள் நாட்டில் என்ன நடக்க போகுது எனக்கு அடுத்தது, நான் நாளைக்கு என்ற பிள்ளைகளுக்கு எவ்வாறு நான் உணவே கொடுப்பேன், இப்போ விலைவாசிகள் ஏறி கொண்டு போகிறது, அப்போ நான் என்ன செய்யலாம், அதிலே தான் அவங்க யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்யலாம்னு, அதை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் இடத்துக்கு வார இல்லை. அப்ப நீங்க என்னென்ன நிவர்த்தி செய்யலாம் இதுகளுக்கு? நாங்க ஏதாவது ஒரு முயற்சியில இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கான வழிவகைகளை நாங்க தேட வேணும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வந்து எடுக்கிற சம்பளம் குறைவாக இருக்கலாம். அப்ப நீங்க குறைவாக இருந்தா நீங்க என்ன செய்யணும், இப்ப இந்த மாதம் இப்ப நீங்க வந்து என்ன செய்யணும்னா லிஸ்ட் போட துவங்கணும்.
இப்போ நீங்கள் என்னத்தை நீங்கள் செலவழித்தாலும் நீங்கள் வந்து அதை எழுதி அந்த லிஸ்ட்டை போ அதில் கணக்கையும் எழுத்தணும். இப்படி என்னனாலும் நீங்கள் நிரப்பி கொண்டு வரணும். இப்போ நீ நிரப்பி கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் அடுத்த மாதத்துக்கு இந்த மாதம் கடைசியில் வர்ற நேரம் அடுத்த மாதம் நீங்கள் அதை துறந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன தேவையற்ற விடயங்கள் இருக்கின்றன. தேவையற்ற விடயங்கள் இருக்கின்றன, அதுகளை நீங்கள் என்ன செய்யலாம்ண்டா கோடிட்டு அதே இந்த மாதம் நான் இதை செய்ய மாட்டேன். நாங்கள் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்குல்ல, நம்ம தேவையான விஷயத்தை விட தேவையில்லாத விஷயத்துக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக நிறைய பேர் அதுலேயும் இருக்காங்க. அதே தான் இங்கே நடக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் வந்து உண்மையாக தடைகளை தாண்ட நாங்கள் பழகி கொள்ள வேணும். இப்போ நாங்கள் தடைகளை தாண்ட பயப்படணும், அந்த தடை வரப்போகுது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அந்த இடத்துல இருந்து பெரிய யோசனையும் இல்லை. அதனால் நாங்கள் வந்து இந்த தடைகளை தாண்ட வேண்டிய ஒரு பட்டியலை உருவாக்கி அந்த பட்டியல் எடுத்து எனக்கு அது வந்து பட்டியல் வந்து ரெண்டு விதமாக இருக்க வேணும். அது வந்து நான் இப்போ இந்த தடையை நான் தாண்ட போகிறேன்னு சொல்கிறீங்க தானே, இப்போ இந்த தடையை நான் தாண்ட ஒரு வழியை போட்டுருக்கேன். அப்போ அந்த வழியை போட்டுட்டு நான் அந்த தடையை தாண்டதுக்கு எனக்கு ஏலாமல் போனால் நான் என்ன செய்யலாம், வேறு என்ன வழிகள், அதுகளையும் நாங்கள் வந்து ஆராய்ந்து அதையும் ரெடியாக வச்சுருக்க வேணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ காரை ஓட்டி கொண்டு போகிறோம், போகிற வரல தெரியுதான் இப்போ நிறைய அந்த இது வருதுன்னு கிடங்குகள் அந்த இது சிங்க் ஹோல்ஸ் வந்தால் இப்போ ஒன்று வந்து சித்ராலயனில் இருக்குது. சிங்க் ஹோல் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், சிங்க் ஹோலுக்குள்ளாலும் எங்களுக்கு போகல, அதுக்கான மாற்று வழிகள் தான் நாங்கள் தேடி கொண்டு போவோம். தடைகளை தாண்டுவதற்கு ஒரு வழியை மாத்திரம் பிரயோகிக்கக்கூடாது, இப்போ வேறு வழியே பிரயோகிக்கணும். இப்போ என்னிடம் வரும் சில நபர்கள் அவர்களோட நான் பேசி கொண்டிருந்தால் அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையும் ஒன்று இருக்கும், அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை தான் தேடுறாங்க. அந்த ஒரு வழியால் தேடி தேடியே அவங்களுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்பட்டு அதிகமாகுது. அப்போ எங்களோட அப்போ அதோட வந்து அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா அவங்களோட பார்வை ஒரு இதுக்குள்ளே போயிடும், ஒரு குகைக்குள்ளே போயிடும். அப்போ அந்த குகைக்குள்ளே போனால் அவங்களுக்கு அந்த குகைக்குள்ளே வந்து தெரிகிறது அந்த ஒரு வழி தான், வழி மட்டும்தான். இந்த பக்கம் பார்க்குறாங்களில் இந்த பக்கம் பார்க்குறாங்களில் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களுடன் வந்திருந்தால் நாங்கள் மற்ற வேறு வேறு விதங்களை நாங்கள் அவர்களுடன் அலசி ஆராய்வோம். ஏன்னா எனக்கு இப்படித்தான் நீங்கள் செய்து இதிலிருந்து மீளலாம்னு எனக்கு சொல்லல, ஏன்னா அவங்களோட பின்புறம் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ எந்த பின்புறம் வந்து வேறு, அவங்களோட பின்புறம் வந்து வேறு இருக்கும். அப்போ எனக்கு தெரிந்த வழியை நான் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. இப்போ நான் அவர்களுடன் பேசி உங்களுக்கு என்னென்ன வளங்கள் இருக்கிறது அப்புறம் அவங்கள்ட்ட தான் நாங்கள் கேட்டெடுப்போம். இப்போ என்னென்ன வளங்கள் இருக்குது, அந்த வளங்களில் நீங்கள் இப்படி செய்யலாம் தானே, இதுகளை பாவிக்கலாம் தானே, இந்த வளங்களை பாவிக்கலாம். மற்ற வந்து நாங்கள் வந்து ஆதரவுகள், இந்த நேரம் ஆதரவு தேவை, உங்களுக்கு என்ன ஆதரவு இருக்கிறது, நல்ல வார்த்தைகளை கூறலாம், ஓ அந்த ஆதரவுகள். மற்ற வந்து அந்த சப்போர்ட் எங்கெங்க உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, அந்த சப்போர்ட்டுகள். இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கடன் எடுக்க போகக்கூடாது. கடனை எடுக்க போனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ ஒரு மன அழுத்தத்தை ஏற்பட போகுதுன்னு. நான் அந்த கடனை எவ்வாறு திருப்பி கொடுப்பேன், எனக்கு இந்த மாதம் இவ்வளோந்தான் பணம் வருகிறது, அப்போ இவ்வளோ பணத்தில் நான் வீட்டை ஓட்ட வேணும், வீட்டை ஓட்டினா நான் எப்படி கடனை கட்டுவது, அதுக்கும் பார்க்க அது நல்லந்தானே. நீங்கள் உங்களோட செலவுகளை திட்டமிட்டு அதன் பிற அதன்படி நீங்கள் செலவழித்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் வர்றதுக்கான காரணங்கள் அகற்றப்பட்டு ஆனால் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ விலைவாசி பணம் வரல அதுக்காக நாங்கள் வந்து கடன் வாங்குறோம் இந்த மாதிரியான காரணங்கள் வந்து நிச்சயமாக பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் இந்த 13 பள்ளி மாணவர்கள் கூட தங்களுக்கு ஒரே மன அழுத்தமாக இருக்கின்றது, டிப்ரெஷனாக இருக்கின்றது என்று சொல்வது அதிகமாக கேட்கக்கூடியதாக இருந்தது. ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் எங்களுக்கு பள்ளி மாணவர்களாக இருக்கும் பொழுது இருந்த ஒரே மன அழுத்தம் எப்படியாவது ஓலெவல் பாஸ் பண்ணிவிட வேண்டும், ஏலெவல் பாஸ் பண்ணிவிட வேண்டும் என்பது தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நண்பர்களுக்கு முன்னால் தாங்கள் ஒரு பெரிய ஆட்களாக காட்டிக்கொள்ள வேண்டும், தங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டும், பார்ட்டி வைக்க வேண்டும், தங்களிடம் ஒரு நல்ல பைக் இருக்க வேண்டும், ஸ்மார்ட் போன் இருக்க வேண்டும் என்றவாறு பல்வேறு விதமாக அவர்களுடைய ரிப்ரெஷனுடைய ஒரு தோற்றம் மாறிவிட்டது. இது எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றது, இது நல்லதா கெட்டதா, இதை எவ்வாறு மாற்றலாம் நாங்கள்? விடலை பருவம் என்பது ஒரு மிகவும் விசேஷமான காலம். அது வந்து இப்போ முந்தி தான் நீங்கள் இருக்கிற காலத்தில் அது 13 வயசில் தான் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இப்போ 11 வயதில்
ஆரம்பமாகியுள்ளது ஆண்களுக்கு. உண்மையாக பெண்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக குறைவான வயது. அப்போ அந்த நேரம் எங்களோட உடம்புல என்ன நடக்குது என்றால், அந்த நேரம்தான் கூடிய வளர்ச்சி ஏற்படுவது வந்து அந்த காலத்தில் தான். அப்போ அந்த காலத்தில் கூடிய வளர்ச்சி என்று சொன்னால் இந்த எங்களோட உடல் பருமனத்தில் இல்லை, எல்லா விதத்திலையும் என்ன அந்த நேரம் தான் எங்களோட உடலில் ஹோமோன் சுரக்கப்படுகிறது. அதோடு வந்து எங்களோட அந்த நேரம் தான் எங்களோட நரம்பு மண்டலம் கூடுதலாக வந்து எப்படி உருவாகிறது என்றால், பின்பகுதியிலிருந்து தான் முன்பகுதிக்கு அது டெவலப் ஆகும். அப்போ பின்பகுதியிலேருந்து எங்களை முன்பகுதிக்கு டெவலப் ஆகிற நேரம் நாங்கள் வந்து அந்த ரேஷனலைசேஷன் என்று சொல்லுவோமே, அது வந்து நடக்கிற வந்து இந்த முன்மூலையில். அப்போ விடலை பருவத்தில் வந்து இந்த முன்மூளை இப்போ தான் உருவாகுது. அதனால அவங்க வந்து எடுக்கும் தீர்மானங்கள் வந்து கூடுதலாக அவங்களோட இமோஷன்ஸோட ஃபீலிங்ஸோட, ஏன்னா பின்மூலம் வந்து ஃபீலிங்ஸோட தான் வேலை செய்யும். அப்போ அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் வந்து அந்த இமோஷன்ஸோட. அப்போ இங்கே அப்போ விடலை பருவம் முடிகிற நேரம் தான் அவங்க வந்து இப்படி செய்தால் இப்படி நடக்கும், இதை செய்தால் இது நடக்கும், அப்போ நான் எதை தேர்ந்தெடுப்பது என்ற ஞானம் வந்து உருவாகிறது வந்து பின்பகுதி கடைப்பகுதி தான் அது உருவாகும். அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன நடக்குது, மற்றது வந்து உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. மற்ற வந்து உடலில் சிலருக்கு வந்து மாற்றம் ஏற்படாட்டியும் அது வந்து என்ன நடக்குது, ஒரு பிரச்சனைன்னா சமூக பிரச்சனை. இது என்ன நீ இன்னும் கட்டையாக இருக்கிற, இது என்ன உண்ட என்ன குரல் வேலை இன்னும் சரி வரையில, பெண்களும் அப்படிதான். அதோட மற்றது வந்து ஸ்போர்ட்ஸில் எடுக்க மாட்டாங்க, என்ன நீ இன்னும் வளரையில அது என்ன. மற்ற வந்து நீ உங்களோட காலத்தில் நீங்கள் வந்து கூடுதலாக என்ன வீட்டுக்குள்ளே இருந்த நீங்கள் கிரவுண்டில் தான் இருந்திருக்கு கூடுதலாக, ஏண்டா அதுதான் என்ன சமூக மயப்படுத்துகிற வந்து இந்த கிரவுண்ட் தான். அதில் நாங்கள் கூடுதலான எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது, எவ்வாறு ஒரு ரிலேஷன்ஷிப் சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி உருவாக்குறது. முதல்ல வந்து நீங்கள் இருக்கிற வந்து ஈகோ சென்ட்ரிக்னு, ஈகோ சென்ட்ரிக்னா நான் நினைக்கிற மாதிரி அல்ல மற்றவங்க நினைக்கிற வந்து சிறுப வாயதி. அதுக்கு பிறகு வாரதான் நீங்கள் வந்து உங்களோட ஈகோ சென்ட்ரிக் என்ன செய்ய நடக்குதுன்னா, ஐயோ நான் வடிவாக இருக்கணும், அவர்கள் என்னையை பார்க்கிறார்கள், இந்த கட்டுமஸ்தான உடம்பு இல்லாட்டி அவர்கள் என்னையை பார்த்து சிரிப்பார்கள், நான் வந்து இப்படி இல்லாட்டி என்னையை ஸ்போர்ட்ஸில் எடுக்க மாட்டேன். அந்த யோசனையில் தான் இப்போ அவங்களோட தலை ஓடும். அப்போ அது பாருங்க அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு. அப்போ அதில் நேரம் அவங்களுக்கு என்ன நடக்கும், வெக்கம் மானம் ரோசங்க அதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தாழ்வு மனப்பான்மை வந்தால் அவங்க என்ன வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ அது இன்னும் ஒரு மன அழுத்தம், தாழ்வு மனப்பான்மை. அப்போ இதுகளை நாங்கள் எவ்வாறு போக்கலாம் என்றால், பெற்றோர்கள் அந்த கூடுதலாக இப்போ நண்பர்களாக வேணும், அவர்கள் ஒரு திறந்த மனப்பான்மையோடு இருக்கணும். உங்களுக்கு எதுவும் இருந்தால் வந்து நீங்கள் எங்களோட அதை பற்றி எங்களோட கலந்துரையாடுங்க. ஏன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுது, அந்த ஃபோன் வந்துடுது. ஏன்னா இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு கூடுதலான விஷயங்களை அறிய வேண்டிய ஒரு நிலை ஒன்று வருது. என்ன மற்றது வந்து ஒன்று வந்து அவர்களோட செக்ஷுவல் பக்கம், அதுகளை பற்றி அவங்க சரியான ஒரு க்யூரியாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அப்போ அதை அவங்க தீர்த்துக்கொள்ள வெக்கம் இங்கே வந்து பேரண்ட்ஸோடு அவங்க அதை பற்றி பெற்றோருடன் பேசுவதற்கு. அப்போ பெற்றோர் தான் அந்த நேரங்களில் கூடுதலாக ஒரு தோழர் மாதிரி இருக்க வேணும் அவங்களுக்கு. அப்போ தோழர் மாதிரி இருந்தால் அந்த பிள்ளை வந்து இப்போ பிள்ளையான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைத்தாலும், அந்த அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களே எல்லாம் பிள்ளை தானே. ஏன்னா அவங்க சேர்றது வந்து அவங்களோட வயசுள்ள ஃப்ரெண்ட்ஸோடு, சரியா? அப்போ இந்த நேரம் வந்து கூடுதலான ஒரு பயங்கரமான காலம் என்னும் கூற வேணும். ஏன்னா பிள்ளையான ஒரு குரூப்போட சேர்ந்தாங்கண்டா பழக்க வழக்கங்களும் பிள்ளையாக போயிடும் போயிடும். அப்போ அந்த நேரம் தான் கூடுதலாக பெற்றோர்கள் வந்து இந்த நேரம் தான் கூடுதலான ஒரு மேற்பார்வையை கொடுக்க வேணும், தோழமையான ஒரு மனப்பான்மை ஏற்படுத்த வேணும். அப்போ குழந்தைக்கு வந்து தெரியும், அப்போ வெளியில் எதுவும் ஒரு கூடுதலாக அவர்களுக்கு அறிவு வளர்ற வந்து கிரவுண்டில் தான். ஏன்னா பிரச்சனைகள் வந்தாலும் தீர்த்து கொள்றதுக்கு அந்த கிரவுண்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு தான் அவங்க பேசி எப்படி தீர்க்கலாம். அப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்ட், நீ இப்படி செய்தால் இது நடக்கும், இப்படி செய்தால் இது நடக்கும்னு அவங்க கதைப்பாங்க. அதோட அவங்க வந்து தடுப்பாங்க, புளியான வேலை செய்ய போகிற நேரமும் நல்ல ஒரு கூட்டத்தில் இருந்தால்
நீ இப்படி செய்திருந்தா இது நடக்கும், உண்டா அப்பா அம்மா மேற்கு ஒரு கெட்ட பெயர் வரும், உனக்கும் கெட்ட பெயர் வரும், அதனால நீ இதை செய்யாத அறிவுறுத்தல்களை கொடுப்பார்கள். அப்போ திறந்த நிலையில இருந்தால் அந்த பிள்ளைகள் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு தகவல், அந்த தகவலை வந்து இந்த பெற்றோருடன் அதை கலந்துரையாடுவார்கள். கலந்துரையாடி அதில் வந்து எது பிழை எது சரின்றதை கொஞ்சம் முன்னாலும் அவங்க அதை வடிச்செடுப்பாங்க. இப்போ வடித்தெடுத்தால்தான் அவர்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய நிலை இருக்குது. அல்லாட்டி அவர்கள் வந்து அந்த இந்த பிள்ளையான கூட்டத்தோடு சேர்ந்தால் அந்த வழக்கங்கள் வந்தால் என்ன அவங்களுக்கு வந்து இங்கே அட்டென்ஷன். இப்போ சொல்லுவோமே நாங்கள் சொல்கிறோம் ஒரு களவெடுக்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தப்பான விஷயம். ஆனால் அந்த அந்த நபருக்கு களவெடுத்தா அவருக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி, ஷா பாத்தியா நான் எடுத்துட்டேன். அப்போ அந்த நிலைக்கு நாங்கள் அவங்களை தள்ளக்கூடாது. தள்ளாமல் அவர்களுக்கு வந்து இந்த நேரம்தான் சோஷல்லோ பேசிக்லோ எல்லாத்தையும் பற்றி அவங்க அறிந்து கொள்வது இந்த நேரம்தான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கூடுதலாக அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு எங்களோட வாக்குவாதம் பண்ணுவார்கள். வாக்குவாதம் கூட இருக்கு. அப்போ சில நேரங்கள் இப்போ வந்து இருக்கிற பிரச்சனை வந்து கூகுள் மாமா, ஏன் கூகுள் மாமா சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க. இப்போ நாங்கள் எதையும் சொன்னால் உடனே குழந்தையில என்ன செய்கிறாங்கன்னா இன்டர்நெட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு இல்லை நீங்கள் சொல்கிறது பிற இது இப்படி சொல்லுதுன்ற. ஆனால் அது வந்து அவங்க யோசிக்க வேணும். அது வந்து கூடுதலாக அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு பொருத்தமானதான் இருக்குது. அது எங்களதுக்கு சரி வராது. ஏண்டா வெஸ்டர்ன் கல்ச்சர் உங்களுக்கு தெரியும் வந்து வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக், ஒவ்வொரு குழந்தைக்கும் தாங்க தங்களை பற்றி தான் இருப்பாங்க. நான் அச்சீவ் பண்ணணும், நான் அப்படி தான் நாங்கள் முன்னோக்குவாங்க. அப்பா அம்மா அம்மா மேலும் அவங்களுக்கு 18 வயசு வந்த பிறகு நீங்கள் போங்க, போய் நீங்கள் உலகத்தை பாருங்கள். ஆனால் இங்கே வந்து இன்டர் ரிலேஷன்ஷிப், எங்கட ஊரில் வந்து கலெக்டிவ் கல்ச்சர்ன்றது ஒரு கூட்டமான ஒரு அத்தை நாங்கள் சொல்கிற ஹேர்டு ஒரு கூட்டமாக இருக்கிறது. அப்போ அதில் வந்து குழந்தை வந்து யோசிச்சு நான் இப்படி செய்தால் என்ன அம்மாவுக்கு இப்படி இருக்கும், மல்லடி நான் அப்படி செய்தால் இந்த பாட்டி உற்றாவது மாத்திரம் இல்லை, அவங்க ஏரியாவில் இருக்கிற பக்கத்து வீட்டாக்கள் அவர்கள் என்ன என்ன யோசிப்பார்கள் எல்லாம் யோசித்து தான் இங்கே நாங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு தீர்மானிப்போம். அப்போ அதுதான் இருக்கிற வித்தியாசம். அதனால அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற வந்து எங்களுக்கு சரி வருமா இல்லையான்றது நாங்கள் அதை யோசித்து பார்த்து தான் செயல்படும். அதே நேரத்தில் இந்த சிறியவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் இப்போ ஆராய்ஞ்சோம். அதே நேரத்தில் சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் அனைவருமே தங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பதே இந்த நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமாக, அதாவது ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் எதற்கெடுத்தாலும் கூகுளுக்கு செல்கின்றார்கள். இப்போ இந்த யூடியூப் பார்க்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. சாப்பிடுக்குள்ளும் சரி அல்லது உறங்க போவதற்கு முன்பாக உறக்கம் வரவில்லை என்றால் ஒரே அவர்கள் அந்த வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவை தேவையான வீடியோவா என்றால் நிச்சயமாக இல்லை. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு உணவகத்தில் உணவருந்தி கொண்டிருப்பதை இவர்கள் இங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். இதன் மூலமாக நேரம் அதிகமாக வீணாகின்றது. அவர்களுடைய இப்போ நாங்கள் ஒரு வேலை செய்யணும் படிக்கணும் அப்படின்ற நோக்கம் வந்து சிதறடிக்கப்படுகின்றது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த அப்ளிகேஷன்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நேரத்தை விழுங்குகின்றதன் காரணமாக மன அழுத்தத்தின் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? நீங்கள் கூறுவது போல் அந்த இடத்துல மன அழுத்தம் நாங்கள் சொல்கிற நேரம் ஒன்று வந்து யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிறதால இவங்கள வேலை நடக்குதா சொல்லுவோமே, ஒரு பள்ளி வேலை இருக்கு இல்லாட்டி எக்ஸாம் ஓலேவளுக்கு படிக்கக்கூடிய திறமை இருக்கிறதா? அதான் அப்போ அந்த மன அழுத்தம் தான் ஏற்படுது. அதில் வந்து யூடியூபை பார்க்குறதால மன அழுத்தம் வரவில்லை. ஆனால் சில நேரங்களில் அந்த யூடியூப்பில் என்ன நடக்குதுன்றா அந்த ஒரு நபர் செய்வதை பார்த்து எனக்கு செய்ய முடியாமல் இருக்கு. அதோடு வந்து இந்த இந்த காலத்தில் வந்து இந்த கட்டிலங்காலையில் வந்து இவங்க வந்து கூடுதலான ரிஸ்கான பிஹேவியர்ஸை தேர்ந்தெடுப்பார்கள். அவங்களுக்கு வந்து அதன் இது விளைவுகள் தெரியாது. கரெக்ட். ஆமாம். ஏன்னா அவங்க வந்து ஃபீலிங்ஸோடு தான் போகிறாங்க. இன்னும் இது இன்னும் விருத்தி அடையலை, முன்மூலம் விருத்தி அடையலை. அப்போ அந்த ஃபீலிங்ஸோட போகிற நேரங்களில் அவங்க வந்து கூடுதல் எல்லா விதத்துலேயும் எல்லா எந்த விதத்துலேயும் நீங்கள் எடுத்தாலும் இந்த சோஷலி
ஃபிசிக்கலி மென்டலி என்னத்தை நீங்கள் எடுத்தாலும் இந்த ரிஸ்க் பிஹேவியர் எல்லாத்துக்குள்ளேயும் வருது. ஏன்னா அவங்க வந்து இப்படி செய்தால் தங்களுக்கு ஒரு ஏனியோர் அந்த பியர் குரூப்னு சொல்லுவோமே அந்த ஏனியோர் தங்களை பெருசாக பார்ப்பாங்க, ஒரு அட்டென்ஷன் அட்டென்ஷன் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்காக தான் அவங்க அந்த இதுகளை செய்யுது. அப்போ யூடியூபை பார்த்து அந்த யூடியூப்பில் செய்ய எனக்கு செய்ய முடியாதது ஒன்று வந்தால் அப்படியே எனக்கு செய்யலாமே இருக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள் அவங்களுக்கு என்ன மன அழுத்தம், அதை அவங்க செய்கிறதுக்கும் எத்தனை பாருங்க. ஆமாம். அப்போ அதுகளால் தான் யூடியூப்பில் வர, யூடியூப்பில் நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லைன்னு இல்லை. மற்றது வந்து இவங்க இரவிரவாக இவங்க என்ன இந்த முழித்து இப்படி செய்கிற நேரம் என்ன நடக்குதுன்னா எங்களோட உடலில் வந்து இரவில் தான் மெலோட்டோனின் என்னும் சுரப்பு வந்து சுரக்கப்படுற வந்து இரவில் தான். அந்த இரவில் அந்த மெலோட்டோனின் சுரந்தால் தான் எங்களுக்கு உறக்கம் கொள்ளலாம். அப்போ நீங்கள் இரவில் நீங்கள் தூங்காமல் நீங்கள் அதை அடுத்த நாள் அதை நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா சூரிய ஒளி வந்தோன்னா மெலோட்டோனின் உற்பத்தி ஆகாது. அப்போ மற்ற வந்து நாங்கள் சொல்லுவோம் சர்க்கேடியம் நித்ரகோட ஒரு சர்க்கேடியம் ஒரு ஸ்டைல் ஒரு வந்து அது ஒரு வட்டமாக வரும். அப்போ நாங்கள் அதுக்குள்ளே போக வேணும். போனால் தான் எங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க தானே கா 8 மணித்தாலும் உறங்கு, 8 மணித்தாலும் வேலை செய், 8 மணித்தாலும் விளையாடு. அப்போ இது மூணும் நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேணும். நீங்கள் தூக்கம் இல்லாமல் இப்போ சிலர் இருக்கிறாங்கன்னு அந்த இரவில் படிக்கிறதுக்காக தண்ணியை வச்சு அதில் காலை வச்சு கொண்டு படிக்கிறது வந்து மிகவும் பயங்கரமானது. அதால் அவங்களுக்கு வந்து இருதய நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் உண்டு. அப்போ அவங்க வந்து அந்த தூங்கும் காலம் இந்த நைட் டைமை அவங்க பாய்ச்சி கொள்ளணும் தூங்குவதற்கு, சூரியன் இறங்கின உடனே அதை தூங்குறதுக்கு பாய்ச்சி கொள்ளணும். அதுதான் கூடுதலான எங்களுக்கு புத்துயிர்ப்பை கொடுப்பது அந்த மெலோட்டோனின் சுரக்கும் சுரப்பி. அப்போ எங்களுக்கு புத்துயிர்ப்பை கொடுப்பது, அடுத்த நாளைக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். மற்ற வந்து உங்களுக்கு தெரியும் மூளையோட வேலை என்னன்னா திங்கிங், ரீகாலிங், மெமரி, இதெல்லாம் அதுதான் சரி கட்டுறது கம்பார்ட்மெண்ட்ஸில் போட்டு. அப்போ நீங்கள் தூங்காட்டி அது சுரக்க போகிறீங்க. அப்போ சுரக்காட்டி உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு கூடுதலான சாத்தியங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் நிறைய விடயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம் மன அழுத்தம் தொடர்பாக. நீங்கள் ஒரு மனநல சிகிச்சையாளராக இருக்கும் பொழுது அதிகமாக உங்களிடம் வரக்கூடிய பிரச்சனையாக நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள்? அதாவது இப்பொழுது நாங்கள் பேசின விடயங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது விடயங்கள் கூடுதலாக வந்து வருவது வந்து இந்த பெற்றோர் பிள்ளை அந்த உறவு முறையில் தான் கூடுதலான பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து கூடுதலாக சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள், கொஞ்சம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் ஒரு வகையில் நாங்கள் சொல்லலாம் அந்த படிப்பினை இருக்கிறபடியாக அவங்க வந்து அதை சமாளித்து கொண்டு போவார்கள். ஆனால் அடிமட்டத்தில் இருப்பவருக்கு இதை பற்றி ஒன்றுமே கூடுதலாக தெரிவதில்லை. அவர்களுக்கு அதை அறிவுறுத்துறதுக்கும் இந்த இதுகள் ஒன்றும் இல்லை, என்ன பட்டறைகளோ அப்படியானதுல ஒன்றும் இல்லை. அப்போ அதால் அவங்களுக்குள்ள கூடுதலான பிரச்சனைகள் ஏற்படுது. சில நேரம் பெற்றோர்கள் வருவாங்க, சில நேரம் குழந்தை வரும் எங்களிடம். எங்களிடம் வந்து நான் செய்கிறது எங்களோட அம்மா இப்படி சொல்கிறேன், ஓ அப்பா இப்படி. அங்கே பார்த்தா சில நேரங்களில் பெற்றோர்கள் இருவரும் பிரச்சனை ஏற்பட்டால் இங்கே அதை தாக்குவது குழந்தை என்பதே அவர்கள் யோசிப்பது இல்லை. சில நேரங்களில் தகப்பன் என்ன செய்வாருன்னா தாய்க்கு உபதிரவத்தை கொடுக்கறதுக்கு பிள்ளைய பிடுங்கப்பா. நடக்குது. ஆமாம். அப்போ தாய் வந்தால் அந்த பிரச்சனை இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த குழந்தையில் இருக்கும் பாசத்தை. அப்போ அந்த பிள்ளை வந்து நாங்கள் சொல்கிறது ஸ்ட்ரங்கிளிங் இன் பிட்வீன் த பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறது. அவங்க வந்து கழுத்தை போட்டு நரிக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு. கூடுதலாக நீங்கள் வந்து அந்த என்ன குழந்தை சிறுவர் நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கூடுதலாக பிரச்சனை வரந்து அப்பா அம்மாவோட பிரச்சனையால் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அதால் இவங்களை வராங்க அங்கே நீதிமன்றத்துக்கு. கடைசியில் அவங்க போ வந்து ஹோம்ஸ்களுக்கு தான் கொடுக்க முடிய நிலை ஏற்படுகின்றது. இதெல்லாம் இலங்கையில் முந்தி இல்லாமல் இருந்தது, இப்பொழுது அதிகரித்து விட்டது. தொடர்ச்சியாக இன்றைய தினமும் நாங்கள் மனநலம் தொடர்பாக நிறைய விடயங்களை, மன அழுத்தம் வருவதற்கான காரணங்களை பற்றி திருமதி நந்தினி விஜயரத்னம் அவர்களிடம் நாங்கள் கேட்டு விசாரித்துக் கொண்டோம். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதுபோன்று